இந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி சரியான ஃபார்ம் இல்லாத காரணத்தால ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஏரன் ஃபின்ச் ஓடிஐ ஃபார்மேட்ல இருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. அடுத்த கேப்டன் டேவிட் வார்னர் தானே அதிகமா சொல்லப்பட்டுச்சு. ஆனா ஆஸ்திரேலியாவோட டெஸ்ட் கேப்டனான பேட் கமின்ஸையே ஓடிஐ கேப்டனாவும் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலிய கிரிக்கெட். அக்டோபர் 18 இன்னைக்கு சௌரவ் கங்குலிக்கு பதிலாக ரோஜர் பின்னி பிசிசிஐ பிரசிடென்டா பதவியேற்றுட்டாரு. சில பாலிடிக்ஸால கங்குலி பிசிசிஐ பிரசிடென்டா இரண்டாவது முறை தொடர முடியல. அதே சமயம் ஐசிசி சேர்மனுக்கான எலெக்ஷனும் நடக்க போகுது. அதுக்கும் கங்குலி நேம பிசிசிஐ தரப்புல இருந்து சஜஸ்ட் பண்ணல. என் ஸ்ரீனிவாசன் அல்லது அனுருத் தாகர் இவங்களுக்கு ஐசிசி சேர்மன் போஸ்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா பிசிசிஐ இப்ப இருக்க சேர்மனுக்கே எங்களோட சப்போர்ட்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் ஏசிய கப்பை பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. இதுல இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுமா இல்லையான்னு முன்னாடி வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ பிசிசிஐ நெக்ஸ்ட் இயர் நடக்க போற ஏசிய கப் பாகிஸ்தான்ல இல்ல, நியூட்ரல் வெனியூல தான் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. சோ இந்தியா பாகிஸ்தான் செல்ல வாய்ப்பு இல்ல. ஏசிய கிரிக்கெட் கவுன்சிலோட பிரசிடென்டா ஜெய் ஷா இருக்கிறதுனால ஈஸியா எந்த முடிவா இருந்தாலும் எடுத்துறாங்க. T20 வேர்ல்ட் கப் 2022 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா விசஸ் யூஏ இடையிலான மேட்ச் நடந்துச்சு. இதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஸ்ரீலங்கா 152 ரன்கள் அடிச்சாங்க. அடுத்து பேட் பண்ண யூஏஇ 73 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதனால ஸ்ரீலங்கா 79 ரன்கள் வித்தியாசத்துல மேட்ச் வின் பண்ணி அடுத்த ரவுண்ட் போறதுக்கான வாய்ப்பை தக்க வச்சிருக்காங்க. யூஏஇ மேட்சை தோத்தாலும் அந்த டீமோட லெக் ஸ்பின்னர் கார்த்திக் மெய்யப்பன் சென்னையை சேர்ந்தவர் ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. ஸ்ரீலங்கா 117 ரெண்டு விக்கெட்ல நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த மூணு பந்துகள்ல ராஜபக்சா, அசலங்கா, கேப்டன் ஷனாகா இவங்க மூணு பேரோட விக்கெட்டை எடுத்து ஹேட்ரிக் சாதனையை படைச்சாரு கார்த்திக் மெய்யப்பன். பிரெட்லி, கேம்பர், அசரங்கா, ரபாடாக்கு அப்புறம் கார்த்திக் மெய்யப்பன் T20 வேர்ல்ட் கப்ல ஹாட்ரிக் விக்கெட்டை எடுத்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.